அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு வணக்கம். திரைவிமர்சனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில ராவண கோட்டம் திரைப்படத்தின் திரைவிமர்சனத்தை தான் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். 1957 நடந்த இடைத்தேர்தலும் அதனைத் தொடர்ந்து நடந்த கலவரமும் அப்போதைய அரசின் வன்முறையும் அதனால் கீழத்துவல் கிராமத்தில் அநியாயமாக கொல்லப்பட்ட அப்பாவி 5 இளைஞர்களின் கதையை இயக்குனர் சொல்லப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு சென்று படம் பார்க்க உட்கார்ந்தால் அந்த கதை இல்லை, இது சினிமா. சினிமாவுக்கான மசாலா படம் என்கிற உணர்வை ஆரம்ப காட்சியில் ஏற்படுத்தி விடுகிறார் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன். ஆனால் இந்த படத்தின் கதையும் கதைக்களமும் ராமநாதபுரம் மாவட்டம் ஏனாதி கிராமத்தில் நடப்பது போல படமாக்கியிருக்கிறார். ஏனாதி கிராமத்தில் உள்ள மேலத்தெரு மக்களுக்கு தலைவராக பிரபுவும் கீழத்தெரு மக்களுக்கு தலைவராக இளவரசவும் இருக்கிறார்கள். இந்த இரு தெருவிலும் மோதல் ஏற்படாமல் இருக்கவும் ஒற்றுமையை நிலைநாட்டவும் இருவரும் பாடுபடுகிறார்கள். ஊருக்குள் அரசியல்வாதிகள் வந்தால் மக்களை பிரித்து மோதலில் விடுவார்கள். அவர்களின் வளர்ச்சிக்கு மக்கள் பலியாகி விடுவார்கள் என்பதால் அரசியல்வாதிகளுக்கு அவர்களின் சின்னத்துக்கும் கரை வேஷ்டிக்கும் அனுமதி மறுத்திருப்பார்கள். இவர்கள் ஒற்றுமையாக இருக்கும் வரை அரசியல் செய்ய முடியாது என்று தீர்மானிக்கும் மந்திரியும் எம்எல்ஏவும் அவர்களுக்குள் சாதிய மோதலை உருவாக்கி இரு கோஷ்டிகளாக அடித்துக் கொண்டு சாகவும் துப்பாக்கி சூடு நடத்தி கிராமத்தை தங்கள் வசப்படுத்தவும் காய் நகர்த்துகின்றனர். அது எப்படி நடக்கின்றன, அதில் யாரெல்லாம் பலியாகிறார்கள் என்பதுதான் படத்தின் மீதி கதை. ஒரு கமர்சியல் படத்துக்கான கதைக்களம் இருந்தாலும் அதில் நட்பு, காதல், காமெடி, சூழ்ச்சி, துரோகம், பழிவாங்குதல், மோதல் என பல சமாச்சாரங்களை கொண்டு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன். இந்த படத்தில் நாயகனாக சாந்தனு பாக்கியராஜ் ஆக்ஷன் காட்சிகளில் பிரமாதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். ஆக்ஷன் படங்களுக்கு தகுதியான நடிகன் என்பதை இந்த படத்தின் மூலம் உணர வைக்கிறார். அவரது நண்பராக நடித்திருக்கும் கண்ணன் ரவி, யாருடா இவர், நன்றாகவே நடித்திருக்கிறார் என்று கேட்க வைக்கிறார். புதுமுகம் போல தெரியவில்லை, அந்த அளவுக்கு இயல்பாகவும் பல படங்களில் நடித்த அனுபவம் பெற்றவர் போல நடித்திருக்கிறார். ஊர் பெரிய மனிதராக பிரபு, அவரது விசுவாசியாக இளவரசு, சாந்தனுவின் அக்காவாக தீபா, ஆனந்தியின் அம்மாவாக சுஜாதா, எம்எல்ஏவாக அருள்தாஸ், மந்திரியாக தேனப்பன் என பலர் நடித்திருக்கிறார்கள். ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒளிப்பதிவை வெற்றிவேல் மகேந்திரனும் இசையை ஜஸ்டின் பிரபாகரனும் கொடுத்திருக்கிறார்கள். நீரை உறிஞ்சும் கருவேல மரங்களால் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆபத்து என்பதையும் ஓட்டு வாங்கும் அரசியல்வாதியால் இந்த மக்களுக்கும் பூமிக்கும் ஆபத்து என்பதை கருவாக எடுத்துக்கொண்டு இந்த ராவண கோட்டையை கட்டியிருக்கிறார் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன். பரபரப்பான காட்சிகள் போகும்போது காதல் காமெடி காட்சிகள் இடையே வருவதால் திரைக்கதையில் விறுவிறுப்பு குறைந்து சாதாரண படமாகிவிடுகிறது. ராவண கோட்டம் மண்ணுக்கான போராட்டம். என்ன நேயர்களே, ராவண கோட்டம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.